ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ்கை. தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக ஜாப் வேகன்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு நேஷனல் ஹர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரோக்ராம்க்கான ஜாப் வேகன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்டார் ஹெல்த் நர்ஸ், அர்பன் ஹெல்த் மேனேஜர் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 2 வேகன்சி, 25,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எம்எஸ் நர்சிங் படிச்சுட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ் நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்தில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஃபீமேல், ஆக்சிலர் நர்சஸ் மிட்வைஃப், அர்பன் ஹெல்த் நர்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 17 வேகன்சி, 14,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஏனும் போஸ்ட் முடிச்சிருந்தேன் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மிட்வைஃப் கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிடரி ஒர்க்கர் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 10 வேகன்சி, 8,500 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு மஸ்ட் பி ரீட் அண்ட் ரைட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டி அடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 2 வேகன்சி, 8,500 பேர் மந்த்துக்கு, 8 பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஸ்ட்ரென்த்தனிங் பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் வந்து 2 வேகன்சி, 8,500 பேர் மந்த்துக்கு, மஸ்ட் பி ரீட் அண்ட் ரைட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேர் சென்டரில் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 4 வேகன்சி, 8,500 பெர் மந்த், 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து என்பிபிசி பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 1 வேகன்சி, 8,500 பெர் மந்த்துக்கு, 8th பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. என்பிஹெச்சிஇ பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டட் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ட், 8,500 பெர் மந்த்துக்கு. உங்களுக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. எஸ்எம்சிஇ பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கருக்கு வந்து 2 வேகன்சி, சானிடரி ஒர்க்கருக்கு வந்து 1 வேகன்சி, இது வந்துட்டு 8,500 பெர் மந்த்து. இந்த ஜாபுக்குமே உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டி அடிக்ஷன் சென்டரில் வந்து சானிடரி ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, 8,500 பெர் மந்த்து, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்என்சியூவில் வந்து செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, சேலரி வந்து 8,500 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. எயிட் பாஸ் பண்ணி தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி சென்டரில் வந்து செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, 8,500 பெர் மந்த்து, 8th பாஸ் ஆர் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிபிஎம்இ பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 1 வேகன்ட், 13,500 சொல்லியிருக்காங்க சேலரி. எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும், லோயர் அண்ட் ஹையருமே அடிக்க தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 இயர் பிஎச் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிபிஎம்இ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து 1 வேகன்ட், 60,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. பிகாம் டிகிரி அண்ட் கம்ப்யூட்டர் காலேஜ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டேலி தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க சேலரி, டோட்டலாக வந்து 1 வேகன்ட். ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்சிஇயில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து 1 வேகன்ட், 13,000 பேர் மந்த்து, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து 1 வேகன்ட், 40,000 பேர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. டிகிரியில் பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங் சயின்ஸ் ஆர் லைஃப் சயின்ஸ் முடிச்சு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற வீட்டில் வந்து மாஸ்டர் டிகிரி இன் டி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் நர்ஸ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 வேகன்ட், 23,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஆடியோமெட்ரிக் படிச்சிருந்தா ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோமெட்ரிஷன் ஆர் ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ட், 17,250 பெர் மந்த்து. 1 இயர் டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் த யங் ஹியரிங் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ட், 17,000 பெர் மந்த்து. டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டிஃப்ரெண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டட் படிச்சு கோர்ஸ் முடிச்சு ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா டாமா கேரில் வந்து ரேடியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா டோட்டல் 1 வேகன்ட், 13,300 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி பெத்தாலஜி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பெத்தாலஜி டெக்னிஷியன் பார்த்தீங்கன்னா டோட்டல் 1 வேகன்ட், 13,000 பெர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிப்ளமோ மெடிக்கல் லெவல் டெக்னாலஜி முடிச்சுட்டு ஆர் பிஎஸ்சி மெடிக்கல் லெவல் டெக்னாலஜி முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 to 5 வரை உள்ள வந்து 50 இயர்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 6 to 9 9 இருக்கிறது வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 இருக்கிறது வந்து 45 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 11 to 15 வரை உள்ள இருக்கிறது வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அந்தந்த கேட்டகரிக்கு அந்த மாதிரி ஏஜ்மெண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற லாஸ்ட் டேட் வந்துட்டு மே 4, 2023 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணிக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா
மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் பல்லடம் ரோடு திருப்பூர். ரசிகன் சென்ட் பண்ணி விடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறது. வர மெடிக்கல் அப்ளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.